சேனல்ல மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் ரிட்டர்ன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான முக்கியமான தகவல் என்ன அப்படினு பாத்தீங்கனா, புதிய விண்ணப்பம் பெறிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன, எங்க போய் வாங்கணும், யாரை போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அண்ட் வந்து எப்ப கொடுக்க போறாங்க அப்படிங்கற டீடைலும் நான் சொல்ல போறேன். அண்ட் கூடவே பாத்தீங்கனா, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அதாவது 4 மாதம் எனக்கு பணம் வந்துச்சு, ஆனா ஜனவரி மாதம் பணம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் 3 மாதம் எனக்கு பணம் வந்துச்சு, டிசம்பர் ஜனவரி எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நான் இந்த டீடைலாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த உரிமை தொகையானது செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மாதம் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. திட்டத்திட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் வந்து இதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னமும் கூட பயனாளர்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் மாதம் 2 லட்சம் பேரை தகுதியின்மை காரணமாக ரிமூவும் பண்ணுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேல்முறையீடு செய்தவர்களின் மனுக்கள் கள ஆய்வில் உள்ளது. தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க உறுதியாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேரை வந்து ஆடும் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரிமூவும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் புதிய விண்ணப்பத்திற்கான தளம் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தானே. என்ன முதல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் என்னன்னா, பழைய விண்ணப்பம் மாதிரி தான் புது விண்ணப்பமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், பழைய விண்ணப்பம் மாதிரி தான் வந்து புது விண்ணப்பமும் கொடுப்பாங்க. நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பமும் வந்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு நீங்கள் எடுத்துக்கணும், ரேஷன் கார்டு, ஒரிஜினல் ரேஷன் கார்டு. அண்ட் யார் வந்து விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இபி பில், அதாவது நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் கட்டின வந்து இபி பில் வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் கூடவே ஆக்டிவில் இருக்கிற ஃபோன் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பாஸ்புக், அதாவது ஆக்டிவில் ஒரு மினிமம் பேலன்ஸோடு இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டாக வந்து நான் சொல்லிக்கிறேன். 2வது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது 3 மாதம் நான் வாங்கின பணம் ஏன் எனக்கு 4ஆம் மாதமும் 5ஆம் மாதமும் ஏன் வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 4 மாதம் வாங்கின பணம் ஏன் ஜனவரி மாதம் வந்து எனக்கு வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான காரணம் வந்து உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸில் அனுப்பியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா, நீங்கள் இந்த இடைப்பட்ட மாதத்தில் ஒன்று நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா உங்கள் பேரில் வந்து ஏதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா, இடையில ஏதாவது காரு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயது, அதாவது நீ பெரியவங்க பண்ணாமல் 21 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மகளிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து செப்டம்பர் 15, 2002 முன்னாடி நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்த ஒரு மகளிர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது ஒரு காரணமாக காட்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்திருக்க ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதமும் கள ஆய்வில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் உள்ள குடும்ப தலைவிகளின் கைபேசி எண்களுக்கு அரசு ஊழியர்கள் தொடர்பு கொண்டனர். மேல்முறையீடு உள்ள விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ள விவரங்கள் சரிபார்க்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் ஒவ்வொன்றும் பெண்களிடம் அது சரியா என அவர்கள் உறுதிப்படுத்தினர். அந்த தகவல் வந்து உறுதியான பிறகு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்களின் வங்கி கணக்குகளில் இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, போன மாதம் வந்து கலாய்வில் ஈடுபட்டு அதிகள் வந்து பணம் வந்து சரியா இவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் வந்து செக் பண்ணி அவங்களோட சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த புதிய தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் டச்சிங்.